செய்திகள் தொடர்கின்றன. நைஜீரியா விமான விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 193 உயர்ந்துள்ளது. அதில் 2 இந்தியர்கள் என தெரியவந்துள்ளது. அவர்கள் துணை விமானியாக இருந்த மகேந்திர சிங் ரத்தோர், கேரளாவைச் சேர்ந்த பொறியாளர் ரிஜோ எல்டோஸ் என்பதும் தெரியவந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நைஜீரியாவில் நிகழ்ந்த விமான விபத்தில் பலியானவர்களில் 130 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ள நைஜீரிய நாட்டின் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம், நல்ல நிலையில் இருந்த விமானம் திடீரென்று விபத்துக்குள்ளானது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளது. விமானத்தில் பயணம் செய்த 153 பேரும் இந்த விபத்தில் பலியாகியுள்ளதாகவும், விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்ததன் மூலம் அப்பகுதியில் வசித்த சுமார் 40 மேற்பட்டோர் பலியானதாகவும் அந்த நாட்டு விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் இன்னும் சிறிது நாட்களில் முழு உடல் தகுதியடைந்து கிரிக்கெட் விளையாட தயாராகிவிடுவார் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த யுவராஜ் சிங் அதில் இருந்து குணமானார். ஆனால் அவர் எப்போது கிரிக்கெட் விளையாட வருவார் என்று நாள்தோறும் ஏக்கத்துடன் இருந்த அவரது ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. யுவராஜ் சிங் இன்னும் சிறிது நாட்களில் முழு உடல் தகுதி பெற்றுவிடுவார் என்றும், விரைவில் கிரிக்கெட் விளையாட்டில் அவர் பங்கேற்பார் என்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன் அவருக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேன் அறிக்கையில் யுவராஜ் சிங்கின் நெஞ்சு பகுதியில் இருந்து கழுத்து பகுதி வரையிலான பகுதியில் புற்றுநோய் தாக்கத்திற்கான எந்தவித அறிகுறியும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. கடந்த வாரம் முழுவதும் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் யுவராஜ் சிங் கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்ததாகவும், அதன்படி அவர் தற்போதே முழு உடல் தகுதி பெற்றுவிட்டதாகவும் தெரிகிறது. மருத்துவ குழுவினரின் அறிக்கைக்காக அவர் காத்திருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். தேசிய கிரிக்கெட் அகாடமியில் உடற்தகுதிக்கான பயிற்சியில் ஈடுபட்ட யுவராஜ் சிங்குடன் இஷாந்த் சர்மாவும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.